ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய திருமணம் முடிஞ்சதுலேருந்து சமூக வலைதளங்களில் நிறைய சர்ச்சையான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டுருக்கு அதுக்கும் சில பதிலடிகள்லாம் ரவீந்தர் வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் சிக்ஸ் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ப்ரொமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த மாதம் முதல் வாரத்தில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் யார் யாரெலாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆவலும் இருக்குது எப்போவுமே செலிப்ரேட் செலிப்ரிட்டிஸ் தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து கலந்துப்பாங்க ஆனால் இந்த டைம் வந்து பொதுமக்கள்ல இருந்து ஒரு ஆளை வந்து நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் நம்ம பார்த்தோம் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புலாம் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு இப்போ மகாலட்சுமி வந்து பிக் பாஸ் சீசன் சிக்ஸுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் சில செய்திகள் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குழம்பி போயிருக்காங்க ரவீந்திர பொறுத்தளவில் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கான ரிவியூலாம் நிறைய வந்து கொடுப்பாரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பேச நான் கூட எல்லாேருமே பொறுமையாக உட்காந்து இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்பாங்க ஸோ பிக் பாஸ் ரிவ்யூவுக்கு ரவீந்தர் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னே சொல்லலாம் மகாலட்சுமி மற்றும் ரவீந்தர் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிகிட்ருக்கும்போது மகாலட்சுமி வந்து இந்த பிக் பாஸ் டைமில் அவங்க கால் பண்ணாங்க அப்படின்னா இரும இரும கொஞ்சம் டவுட் இருக்குது நான் பிக் பாஸ் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் வந்து ஃபோனை கட் பண்ணிவிடுவாராம் இதனாலேயே இவங்களுக்குள்ளே சில சண்டைகள்லாம் ஏற்படுமா அதனாலேயே கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டு அதுக்கெலாம் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் ரவீந்திர வந்து மகாலஷுமி வந்து திருமணம் பண்ணியிருக்காங்க அதில் போட்ட முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்க்கவும் கூடாது பாஸ் ஷோவை பற்றி ரிவ்யூ கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க அதனால பாஸ் நிகழ்ச்சிக்கு மகாலட்சுமி வந்து போக மாட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஸோ யாருமே குழம்ப வேணா இது வந்து வெறும் பதந்தி மட்டும்தான்